ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்வழி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதை வந்து எப்படி வந்து எதுக்கு அலர்ஜிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுங்கிறது வந்து பேட்ச் டெஸ்ட்னு ஒன்றுங்க. அந்த பேட்ச் டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அது எப்படி இது பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். இது வந்து எல்லாருக்கும் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய க்ளீன் அப்சர்வேஷன் கீன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே ரொம்ப கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கவனிப்பிலையே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் இந்த நோயினால் நீங்கள் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி வந்து எப்படி இது வந்து எதனால் எதுக்கு அலர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பேர் தான் பேட்ச் டெஸ்ட். அந்த பேட்ச் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப காமனான அலர்ஜன் வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு டிஸ்க் லைக் இதில் வந்து அந்த ஆன்டிஜனை என்கார்பரேட் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு பிளாஸ்டர் வச்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து பேக்கில் வந்து நம்ம ஃபுல்லுமே ஒரு ரஃப்லி வந்து 50 ஆன்டிஜன் அந்த மாதிரி வந்து கண்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 50 ஆன்டிஜனையுமே வந்து பேக்கில் ஒவ்வொரு இடமா வந்து நம்மளை வந்து பேட்ச் பண்ணி வச்சுருவாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிடுவாங்க. நார்மல் பல்ஸு, நார்மல் ரேட்டு இதெல்லாம் இருக்குதா, சென்சிட்டைஸ் ஆகாமல் ஸ்கின்னெல்லாம் நார்மலாக இருக்குதா, ஸ்கின்னில் ஆல்ரெடி வேறு எதுவும் அலர்ஜி இது எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மானிட்டர் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ஆரம்பிப்பாங்க. இட் வில் டேக் டைம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இட் வில் டேக் லாங் டைம். அதோட இன்டர்ப்ரிட்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் சில இடங்கள் ஏன்னா இதில் வந்து அந்த 50 ஆன்டிஜன் இதையும் ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு 1/2 to 1 hour ஆப்சர்வேஷன் வச்சு அதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் தம் டு கம் ஆஃப்டர் 2 days. அதாவது ரஃபாக வந்து 48 hours கழித்து வந்து வர சொல்லுவோம். அப்படி 48 hours கழித்து வரும் பொழுது ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும்னா டவுட்ஃபுல் ரியாக்ஷன், அதாவது ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்படி கொஞ்சம் ஒரு செவந்த மாதிரி மட்டும் இருந்தனா அது டவுட்ஃபுல் ரியாக்ஷன். அடுத்து வந்து ஒரு எரித்திமா மாதிரி இருந்ததுன்னா வீக்லி பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஜஸ்ட் எரித்திமா ஒரு செவந்து போய் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வீக்லி பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அடுத்து 1+ அந்த எரித்திமா அதை ஒட்டியில் ஒரு சின்ன வெசைக்கிள் குட்டியோண்டு வெசைக்கிள் இருந்ததுன்னா அது வந்து 1+ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்து வந்து கொஞ்சம் கூடவே நிறைய வெசைக்கிள்ஸ் இருந்து நல்ல ஒரு எரித்திமா ஒரு புல் ஒரு வெசைக்கிள் வித் ஃப்ளூயிடு ஒரு ஊசிங் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து கிரேட் 2 சிவியர் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. அடுத்து கிரேட் 3. கிரேட் 3 வந்து ரொம்பவே இங்கே உடனடியாக ரியாக்ஷன் வரும். சுற்றியில் வேறு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இதான மாதிரி இருக்கும். பிளாக் மாதிரி ஃபார்மேஷன் மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். ரொம்ப விகரஸாக இது பண்ண மாதிரி இருக்கும். அப்போ வந்து கிரேட் 3 சிவியர் ரியாக்ஷன் சொல்லி இது பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பேட்சுக்குமே இன்டர்ப்ரெட் பண்ணி எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இதில் வந்து சில நேரங்களில் வந்து மெயினாக வந்து ஒரு 50 இது இருக்குங்க. பிளான்ட்டுக்குள்ளது, ரப்பருக்குள்ளது, சா டஸ்ட்டுக்குள்ளது, அப்புறம் இந்த கெமிக்கலுக்குள்ளது, பிளாஸ்டிக்குள்ளது, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே மெஜாரிட்டி நம்ம என்ன வந்து ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் எது வந்து ரொம்ப காமனாக வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எதாவது நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு ரஃபாக வந்து 50. இதுவரையில் வந்து ஒரு 160 மேலே அலர்ஜன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 50 தான் வந்து இப்போதைக்கு அவைலபிள். அந்த 50 வச்சு இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த 50 மெஜாரிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதனால தான் உங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணி ஒரு கிரேட் 3 அந்த மாதிரி இல்லை 3+ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு ஒரு அலர்ஜனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் நாட் டச். அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறது தான் உங்களுடைய ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்க்கு வந்து நல்ல இது. இல்லைன்னா வென்எவர் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு தட் பர்டிகுலர் ஆன்டிஜன் ஒவ்வொரு தடையும் கியூமுலேட்டிவாக வந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப சிவியராக வந்து ஆன்ஜியோ எடிமா வரலும் போயிடும். அதனால் வந்து அலர்ஜின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா யூ பெட்டர் டு அவாய்டு. அதுதாங்க நாம்ஸு. கண்டிப்பாக வந்து எதுக்கு அலர்ஜி ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்களே வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதாகுங்க. என்ன பொருளை தொடும்போது முதல்ல வந்து ஊரில் வந்துச்சு, நான் எங்கே போனப்போ எனக்கு ஊரில் வந்தது, எதை தொடும்பொழுது ஊரில் வந்தது, நான் எதை சாப்பிட்டப்போ எனக்கு ஊரில் வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணனாலே வீ கேன் நம்மளே வந்து கிளியராக இது பண்ணலாம். அப்படி நம்மளால் பண்ண முடியாத பட்சத்தில் செகண்ட் வந்து இந்த பேட்ச் டெஸ்ட்டு. பேட்ச் டெஸ்ட்டை பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த அலர்ஜிக்கு தான், இந்த அலர்ஜனுக்கு தான் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஒவ்வாய்மையினால் வந்து அலர்ஜி வருது, அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வருதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் டு அவாய்டு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் இது பண்ணணும்னே நினச்சே பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் வந்து முதல் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பேட்ச் டெஸ்ட் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. பேட்ச் டெஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்டுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எக்ஸிமா வந்து ட்ரீட் பண்ணணுங்க. நல்லா வந்து வாஷ்
அடுத்து வந்து அவே ஃப்ரம் த ஒர்க் ஒர்க்கிங் பிளேஸாக இருந்ததுன்னா, இது மெயினாக வந்து இந்த கெமிக்கல் இதெல்லாம் இருப்பா இல்லைங்களா, கெமிக்கல் ஃபார்மால்டிஹைட் வேப்பர்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபார்மால்டிஹைட் வேப்பர்லாம் வந்து ஐலிட்டு நோஸு ஃபேஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே இது பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸை வந்து மறைக்காமல் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்னவா ஒர்க் பண்ணுறீங்கன்றத டெஃபினட்டாக மருத்துவரிடம் மறைக்காமல் நீங்கள் சொல்லிவிடுங்க, சரியா? அதே மாதிரி ப்ரிகாஷனரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா, உங்களோட இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதாவது ஐயோ நம்ம யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நம்ம எதுவும் இது பண்ணுவாங்களோ ஆக்ஷன் எதுவும் எடுப்பாங்களோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காமல் தயவு செஞ்சு ஒளிவு மறைவில்லாமல் நீங்கள் கொடுத்த ப்ரிகாஷனரியை நான் யூஸ் பண்ணாமல் தான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான வைத்திய முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அது சிவியராக ரியாக்ஷன் இருந்தது என்றால் நீங்கள் அந்த ஒர்க்கில் இருந்து வேறு ஒர்க்குக்கு வந்து உங்களை கொஞ்சம் வயசு கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வேறு ஏதாவது நல்ல ஒரு ஆக்குபேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அது அவே ஃப்ரம் த அலர்ஜன், அதுதான் மெயினாக. இதில் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னால் ஃபஸ்ட்டு உடனடியாக வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குற மாதிரி வாஷ் இட் தரலி, அந்த லீஷன் இருக்க இடத்துல நல்ல ஒரு நார்மல் சலைன் இல்லைன்னா ஆர்டினரி வாட்டர் வச்சே ஒரு நார்மல் வாஷு, அதுக்கப்புறம் வந்து இமோலியன்ட்டு லிக்விட் பேரஃபின் இல்லைன்னா வந்து ஒரு ஜிங்க் பிளெயின் ஜிங்க் கிரீம் மட்டும் அப்ளை பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் கிரீம், சிவியர் இச்சிங் இருந்ததுன்னா ஆன்டி ஹிஸ்டமின் சிஸ்டமிக்காக வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். இனி இன்ஃபெக்ஷன் இருந்து இந்த குளோராக்னி மாதிரி ஆக்னிஃபார்ம் எரப்ஷனில் வர மாதிரி அப்படி நிறைய உடம்பு பூரா வந்து அந்த ஆயில் படுறதுனால ஃபாலிகுலைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் சிஸ்டமிக்காக ஆன்டி பயோட்டிக் கூட ஒரு ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆயில் இது பண்ணுற ஃபாலிகுலைட்டிஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக வரும். நல்லாவே ஒரு ஃபாலிகுலைட்டிஸ் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து புருளண்டா பஸ்டுல் மாதிரி வந்துடும். ஸோ அதில் தான் வந்து கண்டிப்பாக வந்து சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக் ஹேஸ் டு பி கிவன். அந்த மாதிரி அதுக்கு கொடுத்து ஒரு கோர்ஸ் முடிச்சிங்கனாலே இதில் நல்லா ஓரளவு இதாகிடும். அடுத்து கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகி நீட்டாக நல்ல ஸ்கின் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து அந்த அலர்ஜனை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிங்கனாலே ஓரளவு நீங்கள் வந்து பெட்டர் ஆகிடுவீங்க. இதில் மெயின் திங் வந்து டயக்னோசிஸ் தான், நோய் நாடி நோய் முதல்ல வந்து நாடணும். இது எதனால் வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான். அதுக்கு டாக்டர் மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டும் ஒத்துழைக்கணும். இந்த கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து பேஷண்ட் வந்து இது சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. இந்த டெடிபயர் வச்சுலாம் விளையாடுவாங்க இல்லையா சிறு குழந்தை, இது வந்து இன்னொரு இதுங்க, குழந்தைங்களுக்கு இது வந்து காமனாக வரவே வராது. இது வந்து குழந்தைகளுக்கு வருதுன்னா ஒன்லி அந்த பெட்டு டாக்னால் வரலாம், இல்லைன்னா அந்த டெடிபேர் யூஸ் பண்ணி அதனால தான் வரலாம். மற்றபடி எக்ஸோஜினஸ் எக்ஸிமா வந்து ரொம்ப ரேர் பிஃபோர் 13 இயர்ஸ், 13 வயதுக்கு முன்னால் வந்து எக்ஸோஜினஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி வந்தால் அது வந்து எண்டோஜினஸாக ஏட்டோப்பியாக தான் இருக்கும், கண்டிப்பாக வந்து எக்ஸோஜினஸ் எக்ஸிமாவாக இருக்காது. ஸோ அப்படி வரதா இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு பாசிபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. 13 இயருக்கு முன்னாடி இந்த பெட்டு டாக்கோட விளையாடுவாங்க சொன்னீங்களே, அப்போ வந்து அதோட சலைவா பட்டதுன்னா வர வாய்ப்பு இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது வந்து இந்த டெடிபேர் அந்த உள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி அந்த அந்த இதை வச்சு டாய்ஸ் வச்சு விளையாண்டாங்கன்னா அது அலர்ஜி ஆச்சுன்னா ஒருவேளை வரலாம், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த சா டஸ்ட்டு, அந்த குடும்பத்தில் வந்து அதாவது வீட்டில் பக்கத்தில் வந்து தச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது சிறு குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு மூணாவது பாசிபிலிட்டி. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க குழந்தைகளுக்கு பிலோ 13 இயர்ஸ்க்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. இது மெஜாரிட்டி அபோவ் 13 இயர்ஸ் இல்லைன்னா 15 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க தொழிலுக்குன்னே போவாங்க. அதுக்கு முன்னாடி வந்ததுன்னா ஒருவேளை வேலை செய்கிற இடங்களில் படிக்கிற இடங்களில் விளையாடும் பொழுது அந்த மாதிரி மணல்லலாம் இது பண்ணால் டெர்மட்டோஃபைட்ஸ் வர கூட வாய்ப்பு இருக்குது. மணலில் வந்து ஆடுறதுனால டெர்மட்டோஃபைட்ஸ் வரலாம், மரத்துலலாம் ஏறி விளையாடுறாங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்து இன்செக்ட் வந்து ஏதாவது இது பண்ணி அந்த மாதிரி கூட அலர்ஜி வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்கூல் கோயிங் ஏஜ்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஃபோர் 13 வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அப்படி வந்தால் ஒரு மூணு பாசிபிலிட்டி சொன்னேன்ல அதுதான், மற்றபடி இவங்களுக்கு வந்து யங் ஏஜில் வந்து வராது. ஸோ வந்தால் அடல்ட்டுக்கு தான் வரும், வந்தவுடனே அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தீங்கனாலே நல்லா சரியாயிடும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.